ராகி இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசிக்காது, பசி தாங்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ அம்மா வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன்ப்பா. இது வந்து எல்லா பலசர் கடையிலுமே கிடைக்கிது ராகி மாவு. இப்போ இதில் வந்து அம்மா வந்து ஒரு 50 கிராம் ராகி மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து பவுலில் போட்டுக்கிடுவோம். கடலை மாவு வந்து ஒரு 25 கிராம் எடுத்துக்கிடுவோம். அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது, நல்லா ஃபைபர் இருக்குது. இப்போ 25 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன் அம்மா. இப்போ ஒரு 25 கிராம் சம்பா கோதுமை ரவா எடுத்துக்கிடுவோம்ப்பா. இப்போ இதை இதில் போட்டுக்கிடுவோம். இதை தண்ணி ஊற்றிக்கிடுவோம், அதில் நல்லா கரைச்சிக்கிடுவோம். இப்போப்பா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ சம்பா கோதுமை வந்து நல்லா காய்ச்சலாக இருக்கும், நல்லா காஞ்சி இருக்கும். அதனால ஒரு நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா மாவை ஊற விட்டுருவோம். இப்போ மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம டக்குன்னு ஒரு இஞ்சி சட்னி அரைச்சிருவோம். அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இரும்பு கடாய் நல்லா சூடாயிருச்சு. இது வந்து கடலைப்பருப்பு, இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இது உளுந்தம்பருப்பு, இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். 2 காஷ்மீர் மிளகாய், இதையும் 2 போட்டுக்கிருப்போம். இதை நல்லா வறுத்துக்குவோம். பருப்புடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு வறுத்துக்குருவோம்ப்பா. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துருவோம், இப்போ பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குருவோம், நல்லெண்ணெய். இப்போ அம்மா வந்து நல்லா கழுவி எடுத்திருக்கேன் இஞ்சி. இது ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த இதில் போட்டுக்கிறோம், கடாயில் போட்டுக்கிறோம். இதை நல்லா வதக்கிக்கிடுவோம். அடுப்பு வந்து மீடியத்தில் வச்சுருக்கேன். இப்போ வந்து இஞ்சியோடைய பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்குருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கடாயுடைய சூட்டில் இஞ்சியை வறுத்துக்குவோம். இப்போ இதை வந்து பிளேட்டில் மாற்றிடுவோம். நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ப்பா. இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது, இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ மாவு வந்து நம்ம 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்தோம், இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஜாரில், மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து 1 ஸ்பூனு தயிர் விட்டுக்குருவோம். தயிர் விட மேத நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ மிக்சியில் கொஞ்சம் அடிச்சாச்சு. கோதுமை ரவை வந்து உங்களுக்கு வந்து அது வந்து நல்லா கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கும். அது இதோட சேர்த்து அரைச்சோம்னா நம்மளுக்கு நைஸ் ஆயிரும். இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். நல்லா நைஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சுப்பா. இப்போ நம்ம வந்து மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ இதை வறுத்த பருப்பை போட்டுக்கிடுவோம். இப்போ மூடி போட்டுருவோம். இப்போப்பா பருப்பையும் மிளகா வத்தலையும் நம்ம பொடியாக்கியாச்சு. நம்ம வதக்கிய இஞ்சி இதில் போட்டுக்கிடுவோம். ஏன்னா மிளகா நம்ம முதவே நம்ம பருப்பையும் மிளகாத்தலையும் அடிச்சிட்டோம்னா அது நைஸாக அடிச்சிடும், இல்லாட்ட திட்டு திட்டாக இருக்கும். அது இப்போ இஞ்சியை போட்டுக்கொடுப்போம். கொஞ்சமாக புளி போட்டுக்கொடுப்போம், ஒரு கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டுக்கிடுவோம்ப்பா. வெள்ளம் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இஞ்சியோடைய காரம் நமக்கு தெரியாது, அதனால தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், இஞ்சியோடைய காரமும் நமக்கு தெரியாது. கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ மூடி போட்டுருவோம். இப்போப்பா அம்மா அடிச்சிருக்கேன், இன்னும் நல்லா சரியாக அடையலை. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம், ரொம்ப கெட்டியாக இருக்கு. அவ்வளோதான்ப்பா, இஞ்சி சட்னி அரைச்சாச்சு. நல்லா ஓப்பன் பண்ணவனையும் இஞ்சியோடைய நல்ல ஒரு மணம், நல்ல ஒரு ஃப்ளேவரு. இது வந்து இஞ்சி சட்னிப்பா. நம்ம இப்படி அரைச்சி வச்சுக்கோனா நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் நல்லா ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஜீரணத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இதை எடுத்து பவுலில் எடுத்து மாற்றிக்கிடுவோம்.
அப்படி அரைச்சு நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டு நாளைக்கு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா கெடாது. அவ்வளோதான்ப்பா நம்மளுக்கு இஞ்சி சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்துப்பா டயட்டில் இருக்கிறவங்களும் வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் நம்ம இப்படியே நம்ம எடுத்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். டயட்டில் இல்லாதவங்க நார்மலாக இருப்பாங்களா அவங்க வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகும் கடுகு உளுந்தம்பரு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. தோசை மாவுப்பா இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஊற்ற நல்லா மெல்லிசாக ஊற்ற ஈஸியாக இருக்கும். இதோட கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போப்பா அம்மா அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். தோசை தவா வச்சுருக்கேன். தோசை தவா நல்லா சூடாயிருச்சு. இப்போ எண்ணெய் துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கிடுவோம். அடுப்பை நம்ம மீடியத்தில் வச்சுக்கிடுவோம். எவ்வளோ மெல்லிசா பரப்ப முடியுமோ அவ்வளோ மெல்லிசா பரப்பிக்கிடுவோம். நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ மேலே ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை வந்து திருப்பி போட்டுக்கிடுவோம். திருப்பி போட்ட பக்கமும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம திருப்பி போட்ட பக்கத்தில் நல்லா நம்ம அந்த எண்ணெய் துணி இருக்கலப்பா நம்ம நல்லா அமுக்கி விடுவோம். அமுக்கி விட மேல சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும். திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்ட பக்கமும் நம்ம நல்லா நல்லா அமைக்க விடுவோம். தோசை கரண்டி வச்சு திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்ட பக்கமும் நல்லா அமைக்கிடுவோம். நல்லா முருகலாக இருக்கும். நல்லா நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான்ப்பா வெயிட் லாஸ் ராகி தோசை ரெடி ஆயிருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குப்பா. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கு. சாப்பிடும் போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கு. இந்த மாதிரி நல்லா தான் இருக்கு. ஒரு மாதிரி தண்ணி பச மாதிரி ஒரு இதாக இல்லாமல் நல்லா நம்ம சப்பாத்தி நம்ம வந்து ராகி சப்பாத்தி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. பெரியவங்கலேருந்து சின்ன சின்ன பிள்ளைகளேருந்து எல்லாரும் சாப்பிட்லாம். டயட்டில் இருக்கிறவங்க வெயிட் லாஸில் இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட்டு இப்படி இந்த பிசிஓடியில் அவங்களாம் இருக்காங்களா இது எல்லாமே எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. இதில் வந்து ராகியில் வந்து அதிகமான கால்சியம் இருக்குது, வைட்டமின் டி இருக்குது, ஃபைபர் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கெலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா எலும்புக்கு நல்ல எலும்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது இந்த ராகி. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க டயட்டில் இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட்டு இவங்களாம் நம்ம வந்து எதை சாப்பிட்டாலும் எந்த ஒரு நம்ம உணவு சாப்பிட்டாலும் அளவோடு தான் சாப்பிடணும். அளவோடு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து உடல் எடை நல்லா குறையும், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ராகி தோசைக்குப்பா இந்த இஞ்சி சட்னி சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. இந்த சட்னியோட சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.